உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இனி அந்த மாணிக்கம் உன்னை பார்த்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். என் பையனை விட அழகான மாப்பிள்ளைய அவன் பாத்துருவானா? நேர பம்பு செட்ல போய் குளிச்சுட்டு அந்த மாணிக்கம் முன்னாடி அப்படியே ஸ்டைலா கெத்தா போய் நிக்கிறோம். ஓகே ஓகேவா? நல்லா இருக்குல்லப்பா. நான் வெளில இருக்கேன். எவ்வளவுப்பா? 150 ரூபா. இந்தா வர. வாங்க ஐயா. பாத்து வாங்கப்பா. போடா போடா, அப்படி போடு. போ நேரம் அந்த கிணத்துக்கு போ. அப்பா சின்ன வயசுல நீங்க எங்கதான் குளிப்பீங்களா? இங்கேயும் குளிப்போம், கிணத்துலயும் குளிப்போம், கம்மாயிலையும் குளிப்போம், ஆத்துல தண்ணி வர்றப்போ ஆத்துலயும் குளிப்போம். அது ஒரு காலம், அப்ப ஜாலியா இருக்கும்டா. ஓ, அப்ப உங்களுக்கு நீச்சல்லாம் நல்லா தெரியும். நீச்சல்ல என் கூட யாரையாவது போட்டி போட சொல்லு பாக்கலாம். அப்படியா? சரி, மோட்டர் போட்டு வர. சரிப்பா. அப்பப்பா அப்பா அங்க பாருங்க, ஷார்ட் சர்க்கிட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா அங்க பாருங்க, ஷார்ட் சர்க்கிட் ஆயிருக்கு. என்னது? ஷார்ட் சர்க்கிட் ஆயிருக்கு மோட்டர்ல. என்னடா சொல்ற? அங்க பாருங்க, அதுல இருந்து ஸ்பார்க் வருது. ஆமாண்டா, நல்ல வேலைடா. நான் சொல்றதா என்ன ஆயிருக்கும்டா? பரலோகம் தான். டேய், இந்த ஊர்ல இது ஒரு பெரிய பிரச்சனைடா. எங்கேயாவது லைன் அறுந்து விழுந்துரும், இல்லைன்னா மரத்துல எங்கேயாவது லைன் உரசிக்கிட்டு இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கிட் ஆகும். இப்ப என்னப்பா பண்றது? டேய், வேற யாராவது தெரியாம இந்த மோட்டரை போட்டா வில்லங்கம்மா போயிடுண்டா. முதல்ல லைன் மேன வர வச்சு பிரச்சனையை சரி பண்ணுவோம். கொஞ்சம் இருங்கப்பா, ஆன்லைன்லயே நம்பர் இருக்கும், நான் கால் பண்றேன். அப்பா போன் ரிங் போகுது, அட்டன் பண்ணலையே. சரி, இதை இப்படியே விட்டு போனா கண்டிப்பா யாராவது வந்து தெரியாம தொட்டுருவாங்க. டேய், இங்க பார், யாரும் கிட்ட போகாத மாதிரி அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருவோம்டா. அதுக்கப்புறம் இபிக்கு போய் ஆளை கூட்டு வந்து சரி பண்ணுவோம். ம், சரிப்பா. இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ரிஸ்க் எடுக்க கூடாது. மூடு மூடு, போ. நான் போய் முள்ள எடுத்துட்டு வரேன். ஏம்மா என்னம்மா முள்ள வெட்டி போட்டிருக்காங்க? நாத்துக்கு வேற தண்ணி பாய்ச்சணுமே. இது நம்ம சுந்தர சித்தப்பாவோட பம்பு செட் தானப்பா? ஆமாம்மா, காலையில நான் அவன் சொல்லிட்டு தானே வந்தேன், தண்ணி பாய்ச்சிக்க சொன்னானே. அப்புறம் முள்ள வெட்டி வச்சிருக்காரு? குளிக்க வந்தவங்க மோட்டரை போட்டுட்டு அம்மத்தாம அப்படி போயிருப்பானுவ. அந்த கோவத்துல எவனும் குளிக்க வரக்கூடாதுன்னு முள்ள வெட்டி போட்டிருப்பான். வேற ஏதாவது காரணம் இருக்குமாப்பா? எனக்கு தெரியும், இதான் காரணமா இருக்கும். நேத்து கூட சொல்லிட்டு தான் இருந்தான், உள்ள ஒதுக்கி போட்டு மோட்டர் போட்டலாம். நீங்க ஏறுமா? சரிப்பா. நீ உட்காருமா? பரவாயில்லப்பா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்னடா அங்க பாருங்க, நம்ம வெச்ச முள்ள யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாடா, யார் அது? அப்பா அது வித்யா மாதிரி இருக்குப்பா. டேய், முள்ள எடுத்து போடுறது மாணிக்க மாமா தான்ப்பா.
ஐயோ புத்தி கட்டவன் இப்படி பண்றானேடா. ஏ மாணிக்கம், மாமா. ஏ மாணிக்கம், வித்யா. வித்யா டேய் ஓடா ஓடா, அவங்கள கேக்கலடா, ஓடா சீக்கிரம் போ. போடா போடா மாமா, சீக்கிரம் வேடா. போடா போடா மாமா, சீக்கிரம் வேடா. மாணிக்கம், அந்த மோட்டார்ல அங்க அந்த மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. என்னது? மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. இப்ப நீங்க போய் தொட்டீங்கன்னா ஷாக் அடிச்சிடும். யாரும் கிட்ட வரக்கூடாதுடா. நாங்க அந்த முள்ளெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆமா மாணிக்கம். என்னடா இப்படி எல்லாம் எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சா? நாங்க மனசு மாறிடும் நடிச்சீங்களா? டேய் ஐயோ, இவன் தான் ஐடியா கொடுத்தானா? ஏ மாணிக்கம், முட்டாள் மாதிரி பேசாதடா. இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? நாங்க குளிக்க வந்தோம், ஸ்பார்க் ஆவறத பாத்துட்டு நாங்க தானே முள்ளெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சோம். ஈபிக்கு தகவல் சொல்லானு போனோம்டா. டேய் அப்பன் மோனு சேர்ந்துகிட்டு சும்மா நடிக்காதீங்கடா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.